ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு இந்த வீடியோவில் நாமோ டே புக் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டே புக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரிசீட் புக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் தென் பேமெண்ட் புக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் நாமோ ரிசீட் புக்குக்கு போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் யார்கிட்டே இருந்தெல்லாம் நாமோ ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரிசீட் புக்கில் கொடுத்துர்லாம் தென் ரிசீட் மெத்தட் கேஷ் கார்ட் கூகுள் பே செக் நீங்கள் எந்த மீடியா ஐ மீன் எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியடில் எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுனாலும் தெரிஞ்சுக்க முடியும் தென் பர்ட்டிகுலர் மந்தில் எவ்வளோ வாங்கினீங்க ரிசீவ் பண்ணிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தென் ஒரு பர்ட்டிகுலர் இயரில் எவ்வளோ ரிசீவ் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு டேட் என்டர் பண்ணுறேன் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட் என்ன டே அப்படிங்கிறது வந்துடுது தென் சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே என்ட்ரு ஆகிடுது தென் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும் நான் இங்கே கமிஷன் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ரிசீட் மெத்தட் கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் நீங்கள் ரிசீட் மெத்தட் ஈஸியாக கொடுத்துக்கலாம் தென் நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணலாம் நான் இங்கே செக்கில் டென் தௌசண்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா செக்கில் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்கோம் இங்கே டென் தௌசண்ட் கொடுத்ததும் இங்கே செக்கில் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும் பார்த்துங்க தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகியிருக்கு தென் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கொடுக்கலாம் எதுக்கு ரிசீவ் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நாங்கள் ரிசீட்டில் சொன்ன சேம் விஷயந்தான் பேமெண்ட்லேயும் ரிசீட் புக்கில் நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் பேமெண்ட் புக்கில் என்ன கொடுப்போம் நம்ம பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் டீட்டெயில்ஸை நாமோ பேமெண்ட் புக்கில் கொடுப்போம் மற்றபடி ப்ரொசீஜர் விஷயம் எல்லாமே சேம் தான் தென் டே புக்கில் பார்த்தீங்கன்னா ரிசீட் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணோம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணோம் பேலன்ஸ் எவ்வளவு இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் சொன்னது மாதிரி இங்கேயே நாமும் டேட் வைஸ் மந்த் வைஸ் இயர்வைஸெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்க முடியும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரிசீட் புக்கில் டேட் என்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க தென் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டேட் என்ட்ரு பண்ணி பேமெண்ட் புக்கில் கொடுத்துருங்க இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி உங்களுக்கு டே புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துரும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ அந்த என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் இப்போ நாமும் வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட எக்ஸல் ஒர்க் புக்கில் மொத்த நாலு ஷீட்ஸ் எடுங்க ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ரீநேம் பண்ணி மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருங்க செகண்ட் ஷீட்டில் ரெசீட் தேர்ட் ஷீட் பேமெண்ட் ஃபோர்த் ஷீட் டே புக் இப்படி ரீனைம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ரசீட் ஷீட் வாங்க அதில் லெவன்த் ரோவில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் அதில் எஸ்ஐ நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க எஸ்ஐ நம்பர் நெக்ஸ்ட் செல்லுக்கு போங்க அந்த செல்லில் டே அப்படின்னு ட்ரை பண்ணிடுங்க அடுத்த செல் போங்க அதில் டேட் அப்படின்னு ட்ரை பண்ணிடுங்க தென் நெக்ஸ்ட் செல் போங்க அதில் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணிடுங்க பர்டிகுலர்ஸ் நெக்ஸ்ட் செல் மூவ் பண்ணுங்கள் அதில் ரெசீட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருங்க ரெசீட் மெத்தட் இப்படி நெக்ஸ்ட் செல் போங்க அதில் அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க அடுத்த செல் மூவ் பண்ணுங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன் இப்போ நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணி இந்த ரெண்டு ரோ இருக்குல்ல ரெண்டு ரோஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் டீ கொடுங்க கண்ட்ரோல் டீ கொடுத்து நீங்கள் டேபிள் இன்சர்ட் பண்ணலாம் இதில் நீங்கள் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டில் வந்துடும் இதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது நாம் இப்போ ஃபார்ம்லாம் என்டர் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக இந்த சீரியல் நம்பர் இருக்கிற காலத்தோட வித்த நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் வித்த நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க சீரியல் நம்பர் டே இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் இதில் ஈக்குவல் அப்படின்னு கொடுங்க கொடுத்து நாமும் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் என்னென்னா நாம் இதில் டெய்லியே ஏதாவது டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே சீரியல் நம்பர் அப்படின்னு வரணும் அப்படி இல்லைன்னா பிளாங்காக வரணும் அதுக்காக தான் நாம ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சீட்வால் இந்த இருக்குல்ல இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் அதில் தான் நாம் டே கொடுப்போம் ஐ மீன் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு டே கொடுப்போம் தென் ஈக்குவல் கொடுங்க தென் டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அகைன் டபுள் கொட்டேஷன் கொடுங்க கமா கொடுங்க ரெண்டு தடவை டபுள் கொட்டேஷன் எதுக்கு கொடுக்குறோன்னா பிளாங்க் அப்படின்னு வரணும் அதுக்காக தான் அகைன் நீங்கள் டபுள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் மறுபடியும் கொடுங்க அப்படி டூ டைம்ஸ் கொடுங்க இப்போது கமா கொடுங்க தென் ரோ அப்படின்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் தென் ஒன் காலன் ஒன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்று கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் இதில் ஏதாவது என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஐ மீன் டே காலமில் இந்த செல்லில் ஏதாவது டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பரில் நம்பர் ஒன் அப்படின்னு வந்துடும் வந்துருக்கா இப்போ நம்ம இதை டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் போயிடும் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் அந்த செல்லில் ஈக்குவல் அப்படின்னு கொடுங்க ஈஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் தென் டீட்டால் ஐ மீன் டேட் இருக்கிற இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம டேட் என்ட்ரு பண்ணுவோம் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் நீங்கள் ஈக்குவல் அப்படின்னு கொடுங்க தென் டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அகைன் டபுள் கொட்டேஷன் கொடுங்க கமா கொடுங்க தென் அகெயின் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணி கமா கொடுங்க நம்ம டேட் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ் வரும் ஐ மீன் டேயிலையும் சீரியல் நம்பர்லேயும் டீட்டெயில்ஸ் வரும் அப்படி என்று பண்ணலைன்னா இந்த செல் பிளாங்காக இருக்கும் அதுக்காக தான் நாம் இப்படி கொடுக்குறோம் கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் தென் நீங்கள் அகெயின் இந்த டேட் இருக்குல்ல இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் டிடிடி அப்படின்னு மூணு தடவை டைப் பண்ணுங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணி ரெண்டு தடவை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க ஐ மீன் டூ டைம்ஸ் நீங்கள் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதில் டேட் என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒன் ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுக்கு வெனஸ்டே அப்படின்னு வந்திருக்கு இங்கே சீரியல் நம்பர் ஒன் அப்படின்னும் வந்துருச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் டேட் என்ட்ரு பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கணும் அது டேட் ஃபார்மேட் எப்படி இருக்குது இது கரெக்டாக இருக்கா நீங்கள் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டான டேட்டை என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நாமோ இந்த காலம் விட்டு எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு தேவையில்லை ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரிசீட் மெத்தட் காலம் இருக்குல்ல அதில் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா போங்க அதில் டேட்டா வேலுடேஷன் டேட்டா வேலிடேஷன் click பண்ணுங்கள் தென் அலௌல list லிஸ்ட் select செலக்ட் then source சோர்ஸ் அப்படின்ருக்குல்ல அதில் இதில் கடைசி ரைங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணலாம் இதில் கேஷ் அப்படின்னு டைப் then தென் கமா தென் கார்ட் கமா கொடுங்க தென் கூகுள் பே ஸ்பேஸ் விடுங்க பே ஓகே கமா இப்போ நீங்கள் ஸ்பேஸ் விட வேணாம் check அப்படின்னு type பண்ணிடுங்க கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டவுன் லிஸ்ட் க்ரியேட் ஆகிரும் இங்கே நீங்கள் ரிசீட் மெத்தட் ஐ மீன் எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் கேஷ் கார்டு கூகுள் பே ஹார்ட் செக் எந்த மெத்தடு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நாம இதில் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்போம் பர்டிகுலர்ஸ் என்ன கொடுக்கலாம் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருவோம் ரிசீட் மெத்தட் கேஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டில் அமௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதில் நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் டிஸ்கிரிப்ஷன் அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் கமிஷன் ரிசீவ்டு கமிஷன் ரிசீவ்ட் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம் கமிஷன் ரிசீவ் ஃப்ரம் அணு அப்படின்னு கொடுத்துக்குவோம் ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துக்கும் ஃபைன் நெக்ஸ்ட் அடுத்த டேட் என்ட்ரு பண்ணுவோம் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் டூ ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி என்ட்ரு பண்ணிவிட்டேன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த டேன்னு வந்திருக்கு சீரியல் நம்பரும் வந்திருக்கு இதில் நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கலாம் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இதில் கேஷுக்கு பதிலாக கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் இந்த அமௌண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துட்ற ஓகே ஸோ யூ கேன் ரைட் ரெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் எக்ஸ் ஒய் ஜி ஓகே இப்படி ஏதாவது நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டேட் கூட நம்ம என்ட்ரு பண்ணுவோம் த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி என்ட்ரு பண்ணிவிடுவோம் சண்டே அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் கூகுள் பே அப்படின்னு கொடுத்துக்கிறேன் செக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா இதில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஐசிஐசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா இவ்வளோ டீட்டெயில்ஸ் நாமோ என்ட்ரு பண்ணிட்டோம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கேல்குலேட் ஆகி வரது மாதிரி நெக்ஸ்ட் நாமோ சம்மரி கொடுப்போம் ஓகேவா இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் தென் ஹோம் டேப் போங்க அதில் ஃபில் கலர் போய் உங்களுக்கு என்ன கலர் கொடுக்க விருப்பமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் தென் சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பி காலமில் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் ஐ மீன் செகண்ட் ரோ தென் டி காலம் வரைக்கும் ஐ மீன் இந்த செல் வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி மெர்ஜன்ஸ் சென்டர் கொடுங்க தென் சம்மரி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க தென் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி எயித் ரோ எட்டாவது ரோ இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு வாங்க தென் இதில் கிளிக் பண்ணி மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நீங்கள் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் அதில் அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க அமௌண்ட் தென் இந்த செல்ல கிளிக் பண்ணி ரெசீட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருங்க ரெசீட் மெத்தட் ஓகே தென் கேஷ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க கேஷ் கார்ட் அடிஷ்னல் மெத்தட்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் ட்ராப்டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுக்கலாம் நான் just four methods தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டா கண்டிப்பாக கொடுக்கலாம் google pay then check then total receipt உன்னை டைப் பண்ணிடுங்க total receipt தென் நீங்கள் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் தேட் மீன்ஸ் பி காலமில் ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த செல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க தென் அண்ட் சென்டர் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க இதில் எதுக்கு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் ஹோம் டைப் பண்ணி திரும்ப அந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் சென்டர் பண்ணுங்கள் மிட் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க சைஸும் கொஞ்சம் பெருசாகிங்க ஓகேவா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஏதாவது கொடுத்துக்கலாம் போல்ட் பண்ணிடுங்க தென் கலர் ஃபில் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் கொடுக்க விருப்பமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் தென் ஃபான் நான் ஒயிட் கொடுக்குறேன் ஓகே ஹோம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் தென் நீங்கள் எஃப் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் ஹெச் வரைக்கும் ஐ மீன் ஹெச் காலம் இந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணி அண்ட் சென்டர் கொடுங்க தென் அதில் கியூடெக் இன்ஃபோ பிரைவேட் லிமிடெட் திரும்ப அதை செலக்ட் பண்ணி நீங்கள் போல்ட் பண்ணலாம் சைஸ் பெருசாக கேட்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்குங்க கலர் ஃபில் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் கொடுக்கலாம் நான் இந்த கலர் கொடுக்குறேன் ஓகே தென் சம்மர் இருக்குல்ல இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணுங்கள் தென் ரெசீட் மெத்தட் இருக்குல்ல அதில் இந்த செல்லில் கிளிக் பண்ணி இந்த அமௌண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள் தென் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ரெசீட் இருக்குல்ல இந்த செல்லை கிளிக் பண்ணி இந்த செல் வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா இங்கே ஃபில் கலர் கொடுக்கணும் நான் டார்க் ரெட் கொடுக்குறேன் தென் ஃபான் கலர் ஒயிட் தென் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பி கொடுக்குறேன் பி கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு எங்கேயும் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி தென் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் சம் இஃப் அப்படின்னு கொடுங்க சம் சம்ஏஃப் பிளாக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் ரிசீட் மெத்தட் இருக்குல்ல இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் டேபிள் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் செலெக்ட் பண்ணணும் நான் இது வரைக்கும் தான் இருக்கிறதுனால அதனால் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் தென் கம்மா கொடுங்க தென் க்ரைட்டீரியா இந்த கேஷ் இருக்கிறல இந்த செல் இந்த செல் தான் க்ரைட்டீரியா தென் கமா கொடுங்க தென் சம் ரேஞ்ச் சம் ரேஞ்ச் நமக்கு அமௌண்ட் காலம் இருக்குல்ல இது தான் இந்த செல்ல கிளிக் பண்ணி இது வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க இந்த டேபிள் முடிகிறது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்துரலாம் இங்கே டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு வந்திருக்கு இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிமைனிங் செல்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்கள் தென் டோட்டல் ரிசீட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணி அல்ட் ஈக்குவல் கொடுங்க நம்ம சம் பண்ணுறோம் ஓகேவா இங்கே இருக்குல்ல அமௌண்ட் இவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணுறதுக்கான ஷார்ட் கட் கீ தான் ஆல்ட் ஈக்குவல் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போகலாம் ஐ மீன் ஆட்டோ சம் ஹோம் டேப்பில் ஆட்டோ சம் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் சம் கொடுத்தும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் டுவெண்ட்டி தௌசண்ட் கேஷ் ரிசீட் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இருக்குது கரெக்டாக வந்திருக்கு என் கார்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கரெக்டாக இருக்குது செக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போ நான் இந்த கார்டு அப்படின்னு இருக்கிறதுல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணதும் கேஷ் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நீங்கள் பார்த்துங்க இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் த்ரீ ரோஸ் சேர்ந்து செலக்ட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் இவ்வளோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மெர்ஜென்ஸ் சென்டர் கொடுங்க தென் ரெசீட் புக் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க ரெசீட் புக் தென் உங்கள் கீபோர்டில் அறுபது ப்ரெஸ் பண்ணிவிட்டு என் கொடுத்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளேயே இன்னொரு லைன் வந்துடும் அதில் நீங்கள் ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க என்று கொடுங்க மறுபடியும் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் ஃபான் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் தென் போல்ட் கொடுத்துருங்க தென் திக் பார்டர் கொடுங்க திக் பாக்ஸ் பார்டர் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஐ மீன் கலர்ஃபில் நான் எல்லோ கொடுத்துக்கிறேன் திரும்ப இந்த செல்லை க்ளிக் பண்ணுங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் தென் ஆல் பார்டர்ஸ் கொடுங்க தென் இந்த செல்லை க்ளிக் பண்ணுங்கள் இதில் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க பர்டிகுலர்ஸ் தென் இந்த செல்லை பீரியட் அப்படின்னு கொடுங்க பீரியட் தென் இந்த செல் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிடுங்க தென் இதில் டேட் அப்படின்னு கொடுங்க டேட் இந்த செல்லை மந்த் அப்படின்னு கொடுத்துங்க தென் இந்த செல்லை இயர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க தென் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணுங்கள் தென் கலர் ஃபில் பண்ணணும் அதுக்கு நான் டார்க் ரெட் கொடுக்குறேன் தென் ஃபார் கலர் ஒயிட் இவ்வளோ கொடுத்துங்க தென் இந்த செல்லில் டேட் என்ட்ரு பண்ணுங்க நான் ஒரு டேட் கொடுக்குறேன் ஒன் ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி என்ட்ரு பண்ணுங்க தென் இந்த செல்ல மந்த் வரணும் அந்த செல்லை ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ஃபார்மேட் செல்ஸ் போங்க அதில் ஃபார்மேட் செல்ஸில் கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மந்த் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மந்த் நீங்கள் கொடுக்கணும் அந்த சீரோ இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கிறேன் தென் அந்த சீரோ டிலீட் பண்ணுறேன் தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி நாலு தடவை எம் எம்னு கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இப்போண்ணா இதில் ஒரு டேட் என்டர் பண்ணுறேன் ஒன் ஃபோர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ ஏப்ரல் அப்படின்னு மந்தாகவே வந்துருச்சு அவ்வளோதான் தென் இயர் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன் இது ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கட்டும் நீங்கள் டேட் ஃபார்மேட்டுக்கு எதுவும் மாற்ற வேணாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன் தென் இந்த செல்ல கிளிக் பண்ணுறேன் இதில் நான் ஃபங்க்ஷன் சப்ளை பண்ண போகிறேன் ஐ மீன் ஃபார்முலா கொடுக்குறேன் இஃப் இஃப்ல சம் இஃப் சம் இஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் தென் டேபிள் டேட் இதாக இருக்கலங்க டேட் இந்த செல்லை க்ளிக் பண்ணி இது வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள் தென் கமா கொடுங்க அதில் க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்க க்ரைட்டீரியான்னு சொல்கிறது இந்த பீரியடில் இருக்கிற டேட் தான் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கமா சம் ரேஞ்ச் இந்த அமௌண்ட் இருக்குல்ல அதில் இந்த செல்லை கிளிக் பண்ணி இது வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க ப்ராக்கர் க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கோம் டுவெண்ட்டி தௌசண்ட் கரெக்டாக வந்துருச்சு இதுவே நம்ம வேறு ஒரு டேட் போட்டு பார்க்கலாம் த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ கொடுத்து பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க கரெக்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட்னாக மந்தில் கொடுப்போம் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் சம் ஈவ்ஸ் கடைசியில் எஸ் வரணும் மறந்துடாதீங்க ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் சம் ரேஞ்ச் அமௌண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் டேட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க தென் கமா கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் ரைட்டர் தான் சிம்பிள் போடுங்க ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணி ஆண்ட் சிம்பிள் கொடுங்க தென் ஏப்ரல் மந்த் இருக்குல்ல இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் டூ அதுக்கு டேட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வரைக்கும் கொண்டு வாங்க தென் கமா கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுங்க லெஸ் தேன் சிம்பிள் போட்டுருங்க ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் தென் ஆண்ட் கொடுங்க தென் ஈஓ மந்த் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏப்ரல் மந்த் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கமா தென் சீரோ கொடுங்க ப்ராக்கெட் ரெண்டு தடவை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க என்று கொடுங்க இப்போது ஏப்ரல் மந்துக்கான அமௌண்ட் வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கரெக்டாக ஏப்ரல் மந்துக்கான அமௌண்ட் கேல்குலேட் ஆகி வந்திருக்கிறது பார்க்கலாம் இயருக்கான அமௌண்ட் கேல்குலேஷன் பண்ணணும் அதுக்கு இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் சம் ஈவ்ஸ் எஸ் மறந்துடாதீங்க ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் சம் ரேஞ்ச் அமௌண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் டேட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா அதுக்கு நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுங்க க்ரேட்டர் தேன் சிம்பிள் கொடுங்க ஈக்குவல் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் தென் ஆண்ட் சிம்பிள் கொடுங்க தென் டேட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் கமா மந்த்துக்கு ஒன்றுன்னு கொடுங்க கமா டேக்கும் ஒன்றுன்னு கொடுங்க ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் தென் கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு டேட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் கமா கொடுத்துருங்க தென் டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க லெஸ் தேன் சிம்பல் கொடுங்க ஈக்குவல் கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் தென் ஹேண்ட் சிம்பல் கொடுத்துருங்க தென் டேட் அப்படின்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க இயருக்கு இயர் இருக்கிற இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் கம்மா மந்த்க்கு டுவெல் மந்த்ஸ் ட்வெல்ன்னு கொடுத்துருங்க கம்மா டேக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் திரும்ப ஒரு ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்று கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா இயருக்கான அமௌண்ட் வந்துடும் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துருக்கு கரெக்ட் தானே ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் கரெக்டாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயருக்கான டோட்டல் அமௌண்ட் கேல்குலேட் ஆகி வந்திருக்கு ஈஸியாக இருக்கா நெக்ஸ்ட் நாம பண்ண வேண்டிய விஷயம் இது அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும் மொத்தமாக செலக்ட் பண்ணணும் அதுக்கு நான் இதில் கிளிக் பண்ணுறேன் தென் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுறேன் தென் அப்படியே இதை கொண்டு போய் பேமெண்ட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிடணும் இதில் செலக்ட் பண்ணுங்கள் ஐ மீன் இதில் கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணால் போதும் ரிசீட் மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுக்கணும் பேமெண்ட் தென் டோட்டல் ரிசீட் இதில் டோட்டல் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ரிசீட் எல்லா இடத்துலையும் பேமெண்ட் அப்படின்னு மாற்றிடுங்க அவ்வளோதான் பேமெண்ட் தென் ரிசீப்ட் மெத்தட் இதில் பேமெண்ட் மெத்தட் பேமெண்ட் மெத்தட் ஓகே கொடுத்துருங்க தென் ரிசீவ்ட் அப்படின்ட்டுருக்குல்ல அதில் எல்லாமே நீங்கள் பெய்டு அப்படின்னு கொடுக்கணும் பெய்ட் டூ அனு ஓகே பெய்ட் டூ அனு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் யாருக்கு பே பண்ணணுமோ அதை பே பண்ணிங்க தென் ரென்ட் ரிசீவ்ட் இதில் எல்லாமே பெய்டுன்னு மாற்றணும் ஓகேவா பெய்ட் டூ டிஎஸ் டிஎஸ்ஒய் அப்படின்னு இருக்கட்டும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது இதில் என்ன ஆக்கணும் பெய்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் விஷயம் நமக்கு இப்போது பேமெண்ட் புக் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் ரிசீட் புக் ரெடி பண்ணிட்டீங்கனாலே பேமெண்ட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு டேய் ஷீட் போகலாம் டே புக் ஷீட்டில் லெவன்த் ரோவில் இந்த செல்லில் கிளிக் பண்ணுறேன் அதில் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் எஸ்ஐ நம்பர் நெக்ஸ்ட் செல்லில் டேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் டேட் அடுத்த செல்லில் டே அடுத்த செல்லில் ரெசீட் அமௌண்ட் ரெசீட் அமௌண்ட் அடுத்த செல்ல பேமெண்ட் அமௌண்ட் பேமெண்ட் அமௌண்ட் அடுத்த செல்லில் பேன்ஸ் ஆஃப் டே பேலன்ஸ் ஆஃப் டே அடுத்த செல்லில் டோட்டல் பேலன்ஸ் டோட்டல் பேலன்ஸ் டைப் பண்ணிடுங்க தென் காலம் விற்று அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க எல்லா காலம் விற்றும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் சீரியல் நம்பர் இருக்குல்ல அதுக்கு கீழே ஒன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு என் கொடுங்க திரும்ப அந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் ஒன்று இருக்குல்ல அந்த செல்ல கிளிக் பண்ணி ஹோம் டேபில் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணுங்கள் அதில் சீரியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் தென் காலம்ஸ் அதில் கொடுங்க அதில் செலக்ட் பண்ணுங்கள் தென் ஸ்டெப் வேல்யூ ஒன் அப்படின்ருக்கு ஸ்டாப் வேல்யூ நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்கலாம் இதே ஒன் இயரில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் என்றாயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்னாவும் இந்த செல்லை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ கொடுங்க என்ன ஆகும்னா இவ்வளோவும் சேர்த்து செலக்ட் ஆகும் தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன் ஆரோ கொடுங்க மொத்தமும் செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் இருக்குல்ல ஐ மீன் பார்டர்ஸ் ஆல் பார்டர்ஸ் இருக்குல்ல அதை கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த காலத்தை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்ரு கொடுத்துருங்க ஓகேவா சென்ட்ராயிடும் நெக்ஸ்ட் ஆமோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல அதில் இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ரோயையும் சேர்த்து செலக்ட் ஆகுற மாதிரி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் மெர்ஜெண்ட் சென்டர் கொடுங்க அதில் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு என்று கொடுத்துட்டு திரும்ப அந்த செல்லை கிளிக் பண்ணி மிட் அலைன்மெண்ட் கொடுங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிங்க தென் கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் கொடுத்துருங்க தென் கலர் ஃபில் பண்ணணும் கலர் ஃபில் பண்ணிங்க ஃபான் ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன் தென் டி காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க டே புக் ஆஃப் க்யூடெக் எண் ஃபோ அப்படின்னு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு ஏன்ற கொடுங்க திரும்ப இந்த செல்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜன்ஸ் சென்டர் கொடுங்க தென் மிட் அலைன்மெண்ட் கொடுங்க ஃபான் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க தென் கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணுங்க தென் கலர் ஃபில் பண்ணிக்கலாம் நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் தென் ஃபான் கலர் ஒயிட் இவ்வளவு பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சீரியல் நம்பர் டேட் டே இவ்வளோ இருக்குல்ல இதாக இருக்குல்ல இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் கொடுக்கணும் நான் டார்க் ரெட் கொடுக்குறேன் தென் ஃபான் கலர் ஒயிட் இவ்வளோ கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா இதாக இருக்குல்லங்க ரிசீட் அமௌண்ட் இதிலேருந்து டோட்டல் பேலன்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரோ விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் இதில் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள் தென் இந்த செல்ல க்ளிக் பண்ணுங்கள் இதில் பீரியட் அப்படின்னு ட்ரை பண்ணிடுங்க தென் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்துங்க பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டுங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த காலம் விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா திரும்ப இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் ஐ மீன் மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள் இவ்வளோவும் செலக்ட் பண்ணுங்கள் கீழே ஒரு டூ ரோஸ் கேப் விட்டுங்க செலக்ட் பண்ணி ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க திரும்ப இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்ட்ரு கொடுத்து இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன் ஓகே திரும்ப இந்த ரோ இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்துறேன் இந்த ரோவையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்துறேன் ஓகே நெக்ஸ்ட் இந்த செல்லில் டேட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன் டேட் நெக்ஸ்ட் செல்லில் மந்த் ஐ மீன் நெக்ஸ்ட் ரோ ஓகே அடுத்த ரோவில் இயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிவிட்டேன் ஓகே தென் பீரியட் இதில் நீங்கள் ஒரு டேட் கொடுக்கலாம் ஐ மீன் டேட் ஒன் ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தென் மந்தில் இதில் ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே பண்ண தான் ஃபார்மர் செல்ஸ் போய் கஸ்டம் போங்க அதில் நீங்கள் எம்எம் வர்றது மாதிரி கொடுக்கணும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் எம்எம் இந்த கடைசியில் இருக்குது கொடுத்துருங்க தென் இதில் நீங்கள் டேட் டைப் பண்ணி பார்க்கலாம் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் மந்த் வந்துடும் தென் இயர் இதில் ஜெனரல் ஃபார்மேட்லேயே இருக்கட்டும் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் டேட் இருக்கில்ல காலம் இதில் இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்கள் இதில் டேட் என்ற பண்ணுங்கள் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்து என் கொடுத்துருங்க தென் திரும்ப இந்த செல்லை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அந்த டேட்டை எல்லா செல்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டே காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் டெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கமா டபுள் கொட்டேஷன் டிடிடி அப்படின்னு மூணு தடவை கொடுத்துங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்துருங்க தென் இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுங்க திரும்ப இந்த செல்லை கிளிக் பண்ணி இதில் ப்ளஸ் இப்படி வரும்போது டபுள் கிளிக் பண்ணுங்கள் எல்லா செல்ஸுக்கும் ஃபார்ம்லாம் அப்ளை ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் நாம ரிசீட் அமௌண்ட் கேல்குலேஷன் பண்ணுவோம் அதுக்கு இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் சம் இஃப் அப்படின்னு கொடுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் ரிசீட் இருக்குல்ல அந்த ஷீட்டுக்கு போங்க டேட் ரேஞ்ச் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுங்க தென் டே புக் போங்க அதில் போய் க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க டேட் இருக்கிற இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க தென் கம்மா கொடுங்க திரும்ப ரெசீட் ஷீட் போய் அமௌண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க தென் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா ரெசீட் அமௌண்ட் உங்களுக்கு இந்த செல்லில் வந்துடும் உங்கள் ரெசீட்டில் போய் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதுங்க கரெக்டாக வந்துருச்சு திரும்ப பேமெண்ட் அமௌண்ட் காலமில் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் சம்இஃப் அப்படின்னு கொடுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் பேமெண்ட் ஷீட் போகணும் ரிசீட் ஷீட்டில் பேமெண்ட் ஷீட் அதில் டேட் காலமில் இந்த செல்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க தென் கமா கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே ஃபார்ம்லா பாரில் இதில் கடைசி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கம்மா கொடுக்கலாம் தென் டே புக்கு போங்க அதில் டேட் இருக்கிற இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் கம்மா கொடுங்க திரும்பவும் பேமெண்ட் ஷீட் போய் அமௌண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க தென் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும் நம்ம ரிசீட் அமௌண்ட்லேயும் பேமெண்ட் அமௌண்ட்லேயும் இந்த டேட்டில் சேம் அமௌண்ட் தான் கொடுத்துருக்கோம் அதனால தான் இப்படி வந்திருக்கு பேலன்ஸ் ஆஃப் டே இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் ரிசீட் அமௌண்ட் மைனஸ் பேமெண்ட் அமௌண்ட் கொடுத்து என்று கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் த டே வந்துடும் தென் டோட்டல் பேலன்ஸ் அந்த செல்ல கிளிக் பண்ணி ஈக்குவல் ரிசீட் அமௌண்ட் மைனஸ் பேமெண்ட் அமௌண்ட் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் என்ற கொடுத்துருங்க இப்போ நாம் ரிசீட் அமௌண்ட்டில் இருக்கிற இந்த செல்ல கிளிக் பண்ணி இந்த மாதிரி ப்ளஸ் வந்ததும் டபுள் கிளிக் பண்ணி ஃபார்மில் ரிமைனிங் செல்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம் தென் பேமெண்ட் அமௌண்ட் காலமில் இந்த செல்லில் கிளிக் பண்ணி இங்கேயும் டபுள் கிளிக் பண்ணி ஃபார்மில் ரிமைனிங் செல்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம் தென் இந்த செல் கிளிக் பண்ணுங்கள் இதுலேயும் டபுள் கிளிக் பண்ணி ஃபார்ம்லாவ ரிமைனிங் செல்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் இங்கே பண்ண வேண்டாம் அதுக்கு நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் கொடுங்க தென் டோட்டல் பேலன்ஸ் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் ப்ளஸ் தென் ரிசீன்ட் அமௌண்ட் இருக்கிற இந்த செல் நல்லா கவனிங்க தேட் மீன்ஸ் சீரியல் நம்பர் டூக்கு நேரம் இருக்கிற இந்த அமௌண்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் மைனஸ் கொடுங்க பேமெண்ட் அமௌண்ட் இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணி என்று கொடுங்க இப்போ நீங்கள் அந்த செல்லை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஃபார்ம்ல ரிமைனிங் செல்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டேட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே ரைட் ஆரோக்கியம் கொடுங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே டவுன் ஆரோக்கியம் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளோ செலக்ட் ஆகும் நமக்கு டேட் ஃபஸ்ட்டில் வரணும் வீ லுக்கப் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போ நீங்கள் நெய்ம் பாக்ஸில் போங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சி லெவன் செலக்ட் ஆகிரும் அதில் நீங்கள் டே புக் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு என்று கொடுங்க என்று கொடுத்ததுக்கப்புறமா வைஸ் உங்களுக்கு ரிசீட் அமௌண்ட் பேமெண்ட் அமௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் த டே தென் டோட்டல் பேலன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் கொடுங்க வீ லுக்கப் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் லுக்கப் வேல்யூ இந்த டேட் இருக்கிற இந்த செல் தான் லுக்கப் வேல்யூ எஃப் ஓர் கொடுத்த அந்த செல்லை லாக் பண்ணிடுங்க கமா கொடுங்க டேபிள் அழை அதை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம் டே புக் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம்ல அது தான் இங்கே நீங்கள் டே புக் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க ஸ்பேஸ் விடாமல் அப்படியே டைப் பண்ணிடுங்க தென் கமா கொடுங்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்குது காலம் இண்டெக்ஸ் நம்பர் எது அப்படின்னு பார்க்கலாம் ரிசீட் அமௌண்ட் இருக்குல்ல இது அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேட் காலம நீங்கள் ஃபஸ்ட் காலமாக எடுக்கணும் டே காலம் செகண்ட் receipt அமௌண்ட் இருக்கிற காலம் தேர்ட் காலம் அதனால் த்ரீ அப்படின்னு கொடுத்துங்க தென் கமா கொடுத்து சீரோ கொடுத்து bracket க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேட்டுக்கான ரிசீட் அமௌண்ட் வந்துடும் ஒருவேளை எரர் வந்தால் மட்டும் எரர் வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் பக்கத்தில் கடைசி வச்சுட்டு ஈஃப் எரர் அப்படின்னு கொடுத்துருங்க ஈஃப் எரர்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் தென் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் கடைச வச்சுங்க கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு எரர் கொடுங்க எரர் வந்தால் மட்டும் அல்ல நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் திரும்ப இந்த செல்லில் கிளிக் பண்ணி ஃபார்ம்லா பார்ல போய் அந்த ஃபார்மில் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் தென் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்கள் தென் கீபோர்டில் என்ட்ரு கொடுத்துட்டு பேமெண்ட் அமௌண்ட் காலமில் இருக்கிற இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் ஆஃப் டே இருக்கிற இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள் இனி நாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது பேமெண்ட் அமௌண்ட் காலமில் இருக்கிற இந்த செல்லில் அந்த செல்லில் டபுள் கிளிக் பண்ணுங்கள் அதில் பேமெண்ட் அமௌண்ட் இருக்கிற காலம் எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்த் காலம் ஓகே காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஃபோர் அப்படின்னு கொடுத்து என் கொடுங்க தென் பேலன்ஸ் ஆஃப் டே காலம் ஃபைவ் கொடுத்து என்ற கொடுங்க தென் டோட்டல் பேலன்ஸ் இருக்கிற காலம் சிக்ஸ் த்ரீயை டிலீட் பண்ணிவிட்டு சிக்ஸ்ன்னு கொடுத்து என்ற கொடுத்துருங்க உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஓகேவா மந்த் வைஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் கொடுங்க சம் இஃப்ஸ் எஸ்யூஎம் ஐஎஃப்எஸ் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் சம் ரேஞ்ச் இந்த ரிசீட் அமௌண்ட் இருக்குல்ல இதில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டவுன் ஆரோக்கியம் கொடுத்துருங்க அந்த காலமில் இருக்கிற எல்லா அமௌண்ட் செல்ஸும் செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் டேட் காலமில் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டவுன் ஆரோக்கியம் கொடுத்துருங்க தென் அப்படியே இந்த வெட்டிக்கல் ஸ்க்ரோட்பார்ட் இருக்குல்ல அதை அப்படியே க்ளிக் பண்ணி மேலே வாங்க மேலே வந்ததுக்கப்புறமா சீட்ரோல் பக்கத்தில் கடைசரை வைங்க கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீ எஃபோர் கொடுத்து லாக் பண்ணுங்கள் தென் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் கடைசரை வைங்க எஃப் ஃபோர் கொடுத்து லாக் பண்ணுங்கள் இப்போ டாலர் சிம்பில் இருந்து இந்த த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்கள் நமக்கு தேவை இருக்குது அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சிக்ஸுக்கு பக்கத்தில் கடைசரை வச்சு கமா கொடுங்க கம்மா கொடுத்ததுக்கப்புறமா டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் greater than சிம்பிள் கொடுங்க தென் equal டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் ஆண்ட் கொடுங்க தென் நீங்கள் இந்த இருக்கலங்க செல் ஏப்ரல் மந்த் இருக்கிற செல்லை click பண்ணி ஏ கொடுத்து இதையும் லாக் பண்ணிடுங்க தென் comma கொடுங்க இப்போது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல டேட் டீட்டெயில்ஸ் அதை நீங்கள் கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க தென் comma கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் லெஸ் தேன் சிம்பிள் போடுங்க ஈக்குவல் போடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஆண்ட் கொடுங்க தென் இஓ மந்த் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் தென் ஏப்ரல் மந்த் இருக்குல்ல இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் கீபோர்டில் எஃப் எஃபோர் கொடுத்து லாக் பண்ணுங்கள் கமா கொடுங்க சீரோ கொடுங்க ரெண்டு தடவை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க என்று கொடுங்க என்று கொடுத்தீங்கன்னா ஏப்ரல் மந்தக்கான அமௌண்ட் கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்கள் அப்படியே பேமெண்ட் அமௌண்டில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ் பண்ணுங்கள் தென் பேலன்ஸ் ஆஃப் டே இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ் பண்ணுங்கள் இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் அதில் டபுள் கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபார்மில் அப்படி அப்ளை ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரிசீட் அமௌண்ட் பேமெண்ட் அமௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் த டே ஐ மீன் பேலன்ஸ் ஆஃப் த மந்த் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர்வைஸ் கேல்குலேஷன் பண்ணுவோம் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் ஈக்குவல் சம் ஈஃப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் ரிசீட் அமௌண்ட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோக்கி கொடுத்துருங்க தென் கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் டேட் காலமில் இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் அரைக்கி கொடுத்துருங்க தென் இந்த சி டுவெல் பக்கத்தில் கடைசிடுற வைங்க கீபோர்டில் எஃப் ஃபோர் கொடுத்து லாக் பண்ணுங்கள் தென் த்ரீ செவன்டி சிக்ஸ் பக்கத்தில் கடைசிடுற வைங்க எஃப் ஃபோர் ஃபங்க்ஷன் கீ கொடுத்து லாக் பண்ணிடுங்க தென் இந்த டாலர் சிம்பிளில் இருந்து த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி வச்சுருங்க தென் கமா கொடுங்க தென் க்ரைட்டீரியா ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுங்க தென் கிரேட்டர் தேன் சிம்பல் ஈக்குவல் கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க தென் ஆண்ட் அப்படின்னு கொடுங்க டேட்னு டைப் பண்ணிடுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் இந்த இயர் இருக்குல்ல இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள் தென் எஃப் ஓர் கொடுத்து லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு கமா கொடுங்க தென் ஒன் மந்த்துக்கு ஒன் தென் கமா டேக்கும் ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க தென் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் கமா கொடுங்க இப்போ நம்ம டேட் ரேஞ்சுக்கு காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க தென் கமா கொடுங்க டபுள் கொட்டேஷன் கொடுங்க லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருங்க தென் ஈக்வல் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஆண்ட் கொடுங்க இப்போ டேட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் இயருக்கு இந்த இயர் இருக்கிற இந்த செலை கிளிக் பண்ணிடுங்க ஏ ஃபோர் கொடுத்து லாக் பண்ணிடுங்க கமா டுவெல் கமா தேர்ட்டி ஒன் அப்படின்னு கொடுத்துங்க ரெண்டு தடவை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்று கொடுத்துங்க கரெக்டாக உங்களுக்கு அந்த இயருக்கான அமௌண்ட் ஐ மீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்ட் தானே அப்படின்னு செக் பண்ணுவோம் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குது டோட்டல் சிக்ஸ்டி தௌசண்ட் இப்போ நீங்கள் இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி இந்த பேமெண்ட் அமௌண்ட்ஸுக்கும் பேலன்ஸ் ஆஃப் டீசல்லக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம் அது வரைக்கும் போதும் நீங்கள் டோட்டல் பேலன்ஸ் இதில் கொடுக்க வேணாம் ஓகே இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம் ஈஸியாக நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேமெண்ட் ஷீட் போகிறேன் அதில் அமௌண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணுறேன் இதில் டென் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் செல்லில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெண்டு இதில் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன் பண்ணிட்டிங்க டே புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க எல்லா சேஞ்சஸும் அப்படியே நடந்துருக்கு இங்கே அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டேட் கொடுப்போம் சிக்ஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கரெக்டாக எங்கள் டே வந்துருச்சு நம்பரும் வந்துருச்சு ஐ மீன் சீரியல் நம்பர் சேலரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சேலரி இதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் ஓகே கூகுள் பே அப்படின்னு கொடுத்துக்குவோம் இங்கே கூகுள் பேயில் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு இப்போ அமௌண்ட் கொடுக்கலாம் நம்ம ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோம் ஓகே இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரென் பண்ணிக்கலாம் தென் பேமெண்ட்லேயும் சேம் விஷயம் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ டே புக்கில் பார்க்கும்போது அதுக்கேற்ற சேஞ்சஸ் வந்திருக்கோம் ஓகேவா நீங்கள் எப்படி கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷீட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை நாம் கிளியர் பண்ணுவோம் அதுக்கு ரிவ்யூ போங்க தென் ஏபிசி ஸ்பெல்லிங் கிளிக் பண்ணுங்கள் பேலன்ஸ் சேஞ்ச் கொடுத்துருங்க இக்னோர் ஒன்ஸ் பேலன்ஸ் சேஞ்ச் கொடுங்க yes கொடுத்துருங்க ஓகே அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு முன்னாடி ருபீஸ் சிம்பல் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் ரைட் click பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போங்க அதில் கரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை click பண்ணுங்கள் தென் சிம்பல் கரன்சி symbol கொடுத்துங்க நான் ரூபீஸ் சிம்பல் கொடுத்துக்கிறேன் தென் டெசிமல் ப்ளேஸஸ் டூ அப்படின்னு உங்களுக்கு டெசிமல்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டூ எடுத்து ஸீரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டெசிமல்ஸ் வேணும் அப்படின்னா டூன்னு கொடுத்துருங்க எனக்கு டெசிமல்ஸ் வேண்டாம் அதனால் நான் ஸீரோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இங்கே ருப்பீஸ் சிம்பல் வந்துடும் இப்போ நீங்கள் மாஸ்டர் ஷீட்டில் கிளிக் பண்ணுங்கள் தென் வியூ டாப் போங்க பேஜ் லே அவுட் கொடுத்துருங்க தென் சி காலமில் இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்கள் ஃபோர் ரோஸ் சேர்ந்து வர மாதிரி செலக்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க தென் மெட்ஜான் சென்டர் கொடுத்துருங்க டூ ரோஸ் ஸ்கிப் பண்ணுங்கள் மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள் மெட்ஜாண்ட் சென்டர் கொடுத்துருங்க டூ ரோஸ் ஸ்கிப் பண்ணுங்கள் மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் மெர்ஜான் சென்ட்ரு கொடுத்துருங்க தென் நீங்கள் ஃபர்ஸ்ட் செல் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் ரொசீட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க என்றர் கொடுங்க இந்த செல்லை க்ளிக் பண்ணுங்கள் பேமெண்ட்டுன்னு டைப் பண்ணிடுங்க என்றர் கொடுங்க இந்த செல்லை க்ளிக் பண்ணுங்கள் டே புக் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துருங்க ரிசீட்ருக்குல்ல இந்த செல்லை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொடுங்க ஹைப்பர் லிங்க் கொடுத்ததுக்கப்புறமா ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் தென் ரெசீட்டில் கிளிக் பண்ணாலே நமக்கு ரிசீட் ஷீட்டுக்கு போகணும் அதுக்கு ரிசீட்னு சொல்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணிவிடுங்க தென் ஓகே கொடுங்க தென் பேமெண்ட் இருக்கிற இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஹைப்பர் லிங்க் கொடுங்க அதில் நீங்கள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணணும் தென் ஓகே கொடுத்துருங்க டே புக் இருக்கிற இந்த சைடில் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் லிங்க் இதில் நீங்கள் டே புக்குன்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ரிசீடில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரசீட் ஷீட் போயிடுவீங்க ஹோமில் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் கொடுங்க அதில் ஹைப்பர் லிங்க் கொடுத்து நீங்கள் இதில் மாஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஹோமில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ்டர் ஷீட்டில் வந்துடும் இப்போ பேமெண்ட்டில் கிளிக் பண்ணுறேன் இங்கே பேமெண்ட் ஷீட் வந்துடுச்சு இப்போ ஹோமில் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க் இதுலேயும் நீங்கள் மாஸ்டர்னு அதை கிளிக் பண்ணணும் செல் ரெஃபரன்ஸில் ஓகே கொடுத்துருங்க தென் இப்போ ஹோமில் கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம மாஸ்டர் ஷீட் வந்துடுவோம் இப்போ டே புக்கில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஹோம் வந்துட்டோம் இதில் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொடுங்க மாஸ்டரை ஹைலைட் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இப்போ இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஷீட்டுக்கு வந்துடுவீங்க இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த செல் இந்த செல் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ அன்லைனை எடுத்து விட்டுறேன் தென் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கீங்க தென் கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிடுறேன் தென் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் கலர் ஃபில் கொடுக்குறேன் ஓகே சேர்த்து கொடுக்க வேணால் தனியாக கொடுக்கலாம் அதுக்காக நான் அப்படியே விட்டுறேன் தென் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செல்லில் க்ளிக் பண்ணுறேன் இதில் கிளிக் பண்ணி கலர்ஃபுல் கொடுக்குறேன் க்ரீன் கொடுத்துக்கிறேன் தென் ஃபான் கலர் ஒயிட் தென் பேமெண்ட் இருக்கிற இந்த செல்லில் கிளிக் பண்ணுறேன் கலர்ஃபுல் கொடுக்குறேன் தென் ஒயிட் தென் டே புக் இருக்கிற இந்த செல்லில் கிளிக் பண்ணுறேன் ஒயிட் தென் கலர்ஃபில் டார்க் ரெட் கொடுத்துட்டோம் இப்போ நாமோ இப்போ சீட்டில் கிளிக் பண்ணி இந்த ஹோமில் போய் இதில் கிளிக் பண்ணி அண்டர்லைன் எடுத்து விட்ருவோம் போல்டு கொடுத்துருவோம் ஒயிட் கலர் கொடுத்துருவோம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் தென் பேமெண்ட் ஷீட் போவோம் இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் நாமும் பண்ணுறோம் ஓகே போல்ட் பண்ணுங்க சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்களாம் சேம் ப்ரொசீஜர் அந்த ஷீட்லேயும் பண்ணுவோம் நான் உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய ஃபார்ம்லாஸ் வரதுனால நீங்கள் அதிலே பார்த்தும் செக் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சைஸை பெருசு பண்ணிக்கங்க போல் பண்ணிக்கங்க ஒயிட் கலர் கொடுத்துங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டோம் ஓகேவா இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுங்க எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்